வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஒரு புதுசா ஒரு தியரம் பத்தி தியரத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். சோ வாட்ஸ் தி நேம் ஆஃப் தி தியரம் அப்படினு கேட்டா டி மாய்வர் தியரம். டி மாய்வர் அப்படிங்கறவர் யார் அப்படினு கேட்டா அவர் ஒரு மேத்தமேட்டிஷியன். அவர்தான் இந்த ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சார். அதனால அந்த தியரம் வந்து அவரோட பெயராலயே வந்து அழைக்கப்படுது. இப்போ இந்த டி மாய்வர் என்ன சொன்னார் அப்படினு கேட்டா cos தீட்டா plus sin தீட்டா அப்படிங்கற ஷேப்ல எந்தவொரு காம்ப்ளெக்ஸ் இருந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தாலும் பரவாயில்லை. எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம என்ன செய்யலாம், ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐசன் டீட்டானு எழுதுவோம். இப்போ நம்ம பேசுகிறது என்னன்னு கேட்டால் ஆர் வந்து ஒன்னாக இருக்கும்போது, அதாவது ஜஸ்ட் நம்ம என்ன பேசுகிறோம்னா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐசன் டீட்டா மாதிரி இருக்கிற எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் பேச போகிறோம். இதில் பவரில் என்ன செய்கிற ஏதாவது ஒரு இன்டிஜர் மேலே பவர் என் அப்படின்னு போட்டோம்னா ஆக்சுவலாக அது என்ன ஆயிரும்னு கேட்டால் இதை வந்து நம்ம உள்ளே கொண்டாந்து இந்த ஆர்குமெண்ட்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டூ இருந்துச்சுன்னா இங்கே காஸ் டூ டீட்டா ப்ளஸ் ஐசைன் டூ டீட்டான்னு வரும் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டி மாய்வர் தியரம். இப்போ இந்த டி மாய்வர் தியரத்தை வச்சு இன்னும் இதை வச்சு இன்னும் ஒரு நாலு விஷயங்கள் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டிடக்ஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இல்லைனா ஹிண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நல்லா கவனிங்க. நம்பர் ஒன், இப்போ காஸ் டீட்டா மைனஸ் ஐசைன் டீட்டா ஹோல் பவர் n அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டி மாய்வர் தியரம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நடுவில் நிச்சயமாக ப்ளஸ் வரணும், ஆனால் இங்கே மைனஸ் வருது. ஆனால் நம்ம நேற்று ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நடுவில் ப்ளஸ் வந்து மைனஸ் வந்தால் அதை நம்ம எப்படி நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றுறதுன்னு சொல்லியிருக்கேன். காஸ் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், சைன் ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனால் இந்த மைனஸ் என்ன செய்யலாம், நான் உள்ளுக்க கொண்டு போயிடலாம். அப்போ கொண்டு போயிட்டு அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஸோ திஸ் வில் பிகம் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா. காஸ்க்குள்ள தீட்டா போட்டாலும் மைனஸ் தீட்டா போட்டாலும் ஒன்று தான், ஏன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இதனால் வந்து இப்போ நான் ப்ளஸ் போட்டுட்டு இந்த மைனஸை இதுக்குள்ளே கொண்டாந்துடுறேன். ஸோ இதை வந்து சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா அந்த மாதிரி உனக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ இங்கே ரூல் படி தீட்டாவை பற்றி நம்ம எந்த கண்டிஷனும் நம்ம பேசவே இல்லை, என் தான் வந்து இன்டீஜர் அப்படின்னு சொன்னோம். இப்போ தீட்டாவுக்கு பதில் என்ன இருக்குது, மைனஸ் தீட்டான்னு இருக்குது. அப்போ இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா இந்த என் வச்சு நம்ம அது பேருக்கணும். அப்போ இது என்ன ஆயிரும்னு கேட்டால் காஸ் ஆஃப் மைனஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ போட்டு சைன் ஆஃப் மைனஸ் என் தீட்டா அப்படின்னு வரும். திரும்ப இப்போ என்ன பண்ணணும், காஸ் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் அதனால் அந்த மைனஸை விட்டுடும். சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன், ஒற்றை சார்பு, அப்போ இந்த மைனஸ் வெளியில் வந்துடும். ஸோ மைனஸ் ஐ போட்டு சைன் ஆஃப் என் தீட்டா. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் நடுவில் ப்ளஸ் வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், அது அப்படியே இந்த ஆர்குமெண்ட்ஸோட பேருக்கு எழுதிக்கலாம். அதே மாதிரி பவர் n வந்து உள்ள மைனஸ் வந்தாலும் அப்படியே அந்த மைனஸ் இங்கே கீப்பப் ஆகும், இங்கே என் தீட்டா இங்கே என் தீட்டா நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான மேட்டர். அடுத்தது காஸ் தீட்டா நம்பர் டூ, காஸ் தீட்டா மைனஸ் ஐசைன் தீட்டா அதனுடைய ஹோல் பவர் மைனஸ் என். ஸோ இங்கே இப்போ இங்கே பவர் வந்து மைனஸ் என்னாக இருக்குது. இப்போ இதே தான் இந்த இடத்துல இருந்தது, இதை நான் எப்படி மாற்றி வச்சேன் அப்படின்னு கேட்டால் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா. இப்போ இதனுடைய பவர் வந்து மைனஸ் என். இப்போது மைனஸ் என், என் வந்து இன்டீஜர், அப்போ மைனஸ் என்னால் அதுவும் இன்டீஜர் தான். இன்டீஜர்னால் என்ன, முழுக்கள், முழுக்கள்னால் ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா மைனஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸட்ரா. இப்போ அந்த மைனஸ் என் உள்ளே கொண்டாந்தீங்கன்னா இதுவும் ப்ளஸ் ஆயிரும் அதுவும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இங்கே ஒரு மைனஸ் அங்கே ஒரு மைனஸ், மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது நம்பர் த்ரீ, அது என்ன அப்படின்னு கேட்டால் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் மைனஸ் என், ஹோல் பவர் மைனஸ் என். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாகவே மைனஸை உள்ளே கொண்டாந்துட்டீங்க அப்படின்னு கேட்டால் காஸ் ஆஃப் மைனஸ் என் தீட்டா ப்ளஸ் போட்டு ஐ சைன் ஆஃப் மைனஸ் என் தீட்டா. இது உனக்கு ஈவன் ஃபங்க்ஷன், ரெட்டை சார்பு, மைனஸை விட்டு. இது ஒற்றை சார்பு, ஸோ மைனஸை வெளியில் கொண்டாந்துட்டோம்னா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு வரும். சரி, இப்போது நாலாவதாக ஒன்று பார்க்க போகிறோம், அது என்ன அப்படின்னு கேட்டால் சைன் தீட்டா முதல்ல வரும். என்ன வருது, சைன் தீட்டா முதல்ல வருது.
இப்போ சைன் தீட்டா முதல்ல வந்தால் என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக இது வந்து போலார் ஃபார்ம் மாதிரி இல்லை, ஆனால் இது போலார் ஃபார்மாக உன்னால் மாற்ற முடியும். சைனுக்கும் காசுக்கும் என்ன ஒரு சம்மந்தம்? நீங்கள் தான் படிச்சிருக்கீங்களே சின்ன கிளாஸில், காசா 90 மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா. அந்த 90 தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேடியனில் 5/2 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சைனுக்குள்ளே 5/2 மைனஸ் தீட்டானா அது உனக்கு காசு தீட்டா. ஸோ இந்த இது நமக்கு தெரியலையா, அதை யூஸ் பண்ணி நம்ம எதை மாற்றிக்கலாம். ஸோ இது எப்படி மாறிடும் அப்படின்னு கேட்டால், இது காசுக்குள்ளே 5/2 மைனஸ் தீட்டா ப்ளஸ் ஐ போட்டு சைனுக்குள்ளே 5/2 மைனஸ் தீட்டா அந்த மாதிரி எழுதலாம். இதுவே வேறு மாடலையும் எழுதலாம். எப்படின்னு கொஞ்சம் பாரு என்ன அப்படின்னு சொன்னால், எவ்வளோ எழுதுறேன் கவனி. இப்போ நம்ம பேசுகிறது சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா. ஆக்சுவலாக இந்த ஐ காஸ் தீட்டாவை முன்னாடி எழுதிக்கங்க, சைன் தீட்டாவை பின்னால் எழுது. சைன் தீட்டாவுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 1. ஸோ இந்த 1-ஐ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், ஐ இன்டூ மைனஸ் ஐன்னு கொடுக்கலாம். ஐ இன்டூ மைனஸ் ஐ, ஐயோட மைனஸ் ஐயை பெருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன வரும், 1 வரும். ஏன்னா இது இதுக்கு காஞ்சுகேட். அப்போ செட்டோட செட் பார் பெருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் செட் ஸ்கொயர். இதில் மாடுலஸ் ஆஃப் ஐ எவ்வளோ, உனக்கு 1 தான், அப்போ இதுவும் 1 தான். அதனால 1 பதிலாக இந்த மாதிரி எழுதுறேன். ஸோ இங்கே முன்னாடி என்ன இருக்குது, ஐ காஸ் தீட்டா. ரெண்டுலேயுமே உனக்கு ஐ வந்து காமன், அப்போ ஐ வெளியே எடுத்தீங்கன்னா இது காஸ் தீட்டா மைனஸ் ஐ போட்டு சைன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட் இந்த 4th. ஸோ இது என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால், ஐயை வெளியே எடுத்துட்டு உள்ளே வந்து காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மக்கப் பண்ணிக்கோ. பை.